हाय फ्रेंड्स वेलकम बैक टू सुधाजी चैनल எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மிச்சர் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மிச்சர் செய்யிறதுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்றேன் அது எவ்வளவு எடுத்துக்கணும் சொல்லி சொல்றேன் நானு பாத்தீங்கன்னா வந்து அரிசி மாவு எடுத்துக்கங்க ஒரு 50 கிராம் 200 கிராம் வந்து கல்ல மாவு எடுத்துக்கங்க அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் பெருங்காய தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன் அவல் எடுத்துக்கங்க நம்ம மிச்சர்ல அவல் mix பண்ண போறோம்ங்க அதனால வேர்க்கடலை வந்து கொஞ்சம் எடுத்துக்கேன் அப்புறமா பொட்டுக்கடலையும் கொஞ்சம் எடுத்துக்கேன் இந்த பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க தேவையான அளவுக்கு கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு அதே மாதிரி நம்ம மிச்சருக்கான உப்புங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவை கலக்கிக்கலாம் அதுக்கு அகலமா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கேன் அதுல ஃபர்ஸ்ட் வந்து கல்ல மாவு கலந்துக்கறேன் அடுத்து அரிசி மாவு கலந்துக்கலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் கலந்துக்க போறேன் நம்ம எடுத்து செல்ல மசாலாவும் இதல கலந்துக்கணும்ங்க அடுத்து பெருங்காய தூள் பாருங்க பெருங்காய தூள் சேர்த்துக்கறேன் கொஞ்சம் வந்து நான் மிச்சம் வைக்கறேன் அதே போல மிளகாய் தூளுமே அரைவாசி போட்டுட்டு ஒரு கால் வாசி அளவுக்கு நான் மிச்சம் வைக்கறேன் இது அடுத்து நான் என்ன பண்றேன்னு சொல்றேன் நானு இப்போ பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெதமா இருக்கிற அதாவது வெதமா இருக்கிற மாதிரி இருக்கிற எண்ணெயை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும்ங்க. நான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே காராஸ் வந்து செஞ்சிருந்தேன். அதோட எண்ணெய் தான் சூடா இருக்கு. அத வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கறேன். நான் காராஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல உங்களுக்கு காட்டலங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான் காராஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கேன். அதை நீங்க பார்க்கலனா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். நீங்க போய்ட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்ல மாவை வந்து ஃபர்ஸ்ட் mix பண்ணிக்கலாம். எடுத்ததுமே தண்ணி ஊற்ற கூடாதுங்க நம்ம அந்த மசாலா அந்த எண்ணெய் இதெல்லாம் நல்லா கலக்குற அளவுக்கு மாவு கலந்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்தி நம்ம கலந்துக்கணும் எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊத்திராதீங்க நல்லா நம்ம தெளிச்சு தெளிச்சு பிசைற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைங்க அது வந்து நல்லா நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும்ங்க அதாவது சப்பாத்தி மாவுனா நம்ம பூரிக்கலாம் எப்படி சாஃப்ட்டா பண்ணுவங்களோ அந்த அளவுக்கு பாருங்க இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு பாருங்க மாவு தொட்டாலே வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கணும் அப்பதான் நமக்கு வந்து அந்த மிச்சரோட அச்சில போட்டு புளியும்போது டைட்டா இல்லாம நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா கஷ்டம் இல்லாத இருக்கும் அதே போல சாஃப்ட்டாவும் நல்ல மொறுமொறுப்பாவும் வரும்ங்க நான் பாத்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி இதல தாங்க நம்ம முறுக்குள வரும் இல்லீங்களா அதுல வந்து நமக்கு இடியாப்பத்துக்கு மிச்சருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் வந்து கொடுப்பாங்க பாருங்க இந்த மாதிரி பிளேட் இது ரொம்ப சின்னசா இருக்குங்க ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பெருசா வேணும்னா நம்ம இடியாப்பம் பிழியுங்க இல்லீங்களா அந்த பிளேட் இருந்துனா கூட நீங்க அதுல கூட போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொடியான அந்த சிறு மிச்சர்னு சொல்வாங்க இல்லீங்களா அந்த மாதிரி தாங்க செய்ய போறேன் இப்போ அந்த பிளேட்ட போட்டு நல்லா நம்ம டைட் பண்ணிக்கணும்ங்க இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து அதல சேர்த்துக்கலாம்ங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க குயிக்கா செஞ்சிரலாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு நல்லா ரொம்ப காய கூடாதுங்க லைட்டா மிதமான சூட்ல இருக்கணும் அப்பதான் நம்ம மிச்சர் போட்டு இது பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து வெந்து வந்துருங்க இது ஏனா ரொம்ப மெலிசா இருக்கு இல்லீங்களா அதனால பாருங்க நமக்கு வந்து அப்படியே ஒரு ரேக் மாதிரி அதாவது ஒரு பிளேட் மாதிரி ஃபுல்லா நம்ம ரவுண்டா சுத்திக்கணும் இப்போ அப்படியே 1 நிமிஷம் விட்டதுமே அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க இது வேகிறதுக்கு டைமே இல்லங்க ஒரு 2 நிமிஸ்திலே பாத்தீங்கன்னா இது நல்லா வெந்துரும். ஏன்னா நம்ம வந்து அவ்ளோ மெலிசா வந்து நம்ம மிச்சர் புளிஞ்சிருக்கங்க. உங்களுக்கு திருப்பி போடும்போது உங்களுக்கு தெரியும்ங்க அது மொறுமொறுப்பு தன்மை நல்லா நமக்கு தொடும்போது தெரியும் இல்லீங்களா எந்த ஒரு இதும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நல்லா மொறுமொறுன்னு ஒரு 2 நிமிஸ்தில வந்து அது வெந்தாச்சு. அதை எடுத்துக்கணும் நான் அதே மாதிரி பாருங்க எல்லா பேட்சுமே போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா அதே எண்ணெயில நம்ம வந்து மிச்சருக்கு சேர்க்கக்கூடிய வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் வேர்க்கடலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பொரியுங்க அப்பதான் வந்து நமக்கு மிச்சர்ல சாப்பிடும்போது மொறுமொறுன்னு இருக்கும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வசுக்கு வசுக்குன்னு இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா நான் பொட்டுக்கடலையை வந்து வறுத்து எடுத்துக்கிறேங்க இந்த பொட்டுக்கடலை பாத்தீங்கன்னா வந்து போடும்போது ஸ்லிம்ல வச்சு போடுங்க அப்படி இல்லைன்னா டக்குன்னு வந்து அது தீஞ்சிருங்க அதனால பாத்து போடும்போது உசாரா போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா அவல் பொரிச்சுக்கறங்க அவளும் அதே போல தான் நம்ம போட்டதுமே டக்குன்னு பொரி மாதிரி வந்துருங்க நீங்க இது ஆஃப் பண்ணிட்டு போட்டா கூட இன்னும் பெட்டரா இருக்கும்ங்க எடுக்கிறதுக்கு உங்களால டக்குன்னு எடுக்க முடியலனா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் போட்டு எடுங்க
பாருங்கள் அவ்வளோமே ஃபுல்லாக வந்து க்ளீனாக நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. நமக்கு மிச்சரில் கருவேப்பிலை சேர்த்துங்கனா தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாப்பிடும் போது அந்த மொறுமொறுப்பாக அந்த கருவேப்பிலை சாப்பிடும் போது நல்லாயிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச மிச்சர் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு லைட்டாக வந்து நுணுக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ரொம்பவும் இது பண்ணாதீங்க, தூள் தூளாக போயிடும். சும்மா லைட்டாக பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண நமக்கு சரியாக மிக்சர் மாதிரி வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏற்கனவே காரசம் வந்து செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன்ட்டுன்னு. இப்போ வந்து அதிலே காரசம் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் மிக்சர் காராசம் சேர்த்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக அந்த நம்ம மீத்தி வச்சுருந்தீங்களா பெருங்காய தூள், அது கொஞ்சமாக மிளகாய் தூளுங்க. பார்த்தீங்கன்னா வந்து காரசில் அவ்வளோவா காரம் சேர்க்கலங்க, அதனால தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொரித்து வச்ச அவல், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலக்கிட்டோங்கன்னா நம்மளோட சூப்பரான மிக்சர் வந்து ரெடி ஆகியாச்சுங்க. அவ்வளோதான் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அப்படியே கையில் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் காரம் ஜாஸ்தி வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான நம்ம மிச்சர் ரெடி ஆகியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.